கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட கடைகள் அங்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தில் 2 கடைகளில் தனியார் உணவகம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு தினசரி ஏராளமான பொதுமக்கள் உணவு அருந்துவது வழக்கம். இன்று காலை திடீரென அந்த உணவகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதனையடுத்து அங்கு உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம், அவரது மனைவி ஹேமலதா, திருவிச நல்லூர் பகுதியைச் சேர்ந்த மேரி, எஸ்தர் என்ற 4 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த 4 பேரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உணவகத்தின் மேல்கூரை இடிந்து விழுந்தது தொடர்பாக கும்பகோணம் மேற்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டிடங்கள் 25 வருடங்களுக்கு முன்னது கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்திற்கு சரியான பராமரிப்பு இல்லாமல் ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுகின்றது. இவ்வாறு இந்த சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து உயிர் சேதம் ஏற்படும் முன் மாநகராட்சி அந்த கட்டிடத்தினை பராமரிக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் புதிய பேருந்து நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது.